கைஸ் இந்த மலையோட உச்சிக்கு தான் நம்ம போக போறோம். ஏதோ குகை மாதிரி போகுது, என்ன பாதுன்னு தெரியலங்க. இது பாம்பு கும்பு இருக்கு போகுது ப்ரோ, உள்ள என்ன இருக்கு? இந்த பாதை மட்டும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப குறுகிய பாதையா இருக்கு. நான் தான் பியார் கில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணியாற்றி உள்ளேன். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. கைஸ் இங்க பாருங்க கைஸ், உள்ள இந்த மலைக்குள்ளேயே நிறைய ரகசியங்கள் இருக்கு போலங்க. திருட்டு மாங்காய் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம இன்றைக்கி சுவைச்சு பார்க்க போகிறோம். இந்த இருக்குது, இந்த இருக்குது, யார் வீட்டு தோட்டம் தெரில. சிவன் நம்மளை நல்லா சோதிக்கிறாரு, நீ இதெல்லாம் தாண்டி மேலே வாடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இந்த வீடியோ உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோ நேச்சரோட அட்வென்ச்சரான ட்ராவலாக உங்களை நான் 4500 அடி உயரமான மலைக்கு உச்சியில் நான் கூப்பிட்டு போக போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. காய்ஸ் வியூஸை பாருங்க காய்ஸ், எப்படி இருக்குன்னு. திருவண்ணாமலையிலேருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த பர்வதமலைக்கு நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பஸ்லேயே வந்துடலாம். பஸ் டைரெக்டாக பர்வதமலை ஸ்டாப்புக்கிட்டே இறக்கி விட்டுரும், அங்கேருந்து நீங்கள் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பட் நீங்கள் நடக்க முடியாட்டி ஆட்டோவில் கூட போகலாம். ஒருவேளை நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. பர்வதமலையுடைய கீழ் அடிவாரத்திலேயே பைக்கை பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பர்வதமலைக்கு கீழே இருக்கோம். ரொம்ப நாள் ட்ரிப்பு இது, ரொம்ப நாள் பிளான் பண்ணி இந்த ட்ரிப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணி மலை மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. எனக்கு பின்னாடி வந்து அந்த மலை இருக்கு, இந்த இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கு அந்த மலை. உங்களுக்கு வீடியோல சின்ன தெரியும். சோ வந்து நம்ம அந்த சின்ன இடத்துக்கு இப்ப நம்ம மேல போக போறோம். அண்ட் வந்து இங்க ஏதோ ஒரு ட்ரைனிங் பர்பஸ் நடக்குதுங்க. நிறைய போலீஸ் வந்திருக்காங்க, அவங்க வந்து பின்னாடி நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க. சோ அவங்களும் மலையை ஏற போறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு 3 மலையில வந்து ஏறவே முடியாதான், ரொம்ப கஷ்டமான மலையா. அதுல முதல் வந்து வெள்ளையங்கிரி, ரெண்டாவது வந்து சதுரகிரி, மூணாவதாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பர்வதமலை. இந்த மலை ஏறிட்டோம்னா நம்ம அடுத்து உள்ள டாப்பில் உள்ள ரெண்டையும் வந்து கூடிய சீக்கிரமே வீடியோ எடுத்து பண்ணிடுவேங்க. ஓகே, இந்த விளாக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செக் போஸ்ட் தான் பர்வதமலை ட்ராவலையே வந்து ஸ்டார்ட் பண்ண போது. இதை தாண்டின உடனே பர்வதமலைக்கு நம்ம நடந்து போக வேண்டிய ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடும். காய்ஸ் கிளம்பியாச்சு நடைப்பயணத்தை. இப்போ நம்ம கூட வந்து பாண்டியன் ப்ரோ இருக்காங்க, தேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவரோட சேர்ந்து தான் நம்ம போகிறோம். ஐயோ என்னடா இது, தனியாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சேனே. கண்டிப்பாக அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்களோட மிங்கில் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அண்ட் ப்ரோ வந்து பஸ்லேயே என் கூட நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பயங்கர க்ரீனிஷாக அவ்வளோ காட்டுப்பகுதி இருக்கும். அந்த காட்டுப்பகுதியில் நம்ம நடந்தே தான் போகணும், வண்டி அங்கிட்ட அலோடு இல்லை. அண்ட் நம்ம போகும்போதே நம்ம எங்கே போகிறோங்கிற அந்த மலை அவ்வளோ பளிச்சுன்னு நீட்டாக தெரியும். காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கற்களை அழகாக அடுக்கி வச்சு தன்னுடைய வேண்டுதலை வந்து செலுத்திட்டு போயிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுட்டு வந்துடலாம். நம்ம கூட வந்த பாண்டியன் ப்ரோவும் அவருடைய வேண்டுதலுக்காக கற்கள் அடுக்கி வச்சாங்க. பாருங்க நான் பக்தி பழம் ஆயிட்டேன். இப்ப அந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு சித்தர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து அங்கேயே வந்து கற்பூரம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பாண்டியன் ப்ரோ வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அவங்களோட சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துகிட்ருக்கோம். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அதுதான் இந்த மாதிரி பயணத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி சுவாரஸ்யமாக மாற்றுது. என்னென்னா நம்ம போகும்போது குச்சி எடுத்துகிட்டு போகணுமா, இல்லாட்டி குரங்குங்க வந்து நம்ம பேகு மேலே உட்காந்து அதுங்களே டக்குன்னு பேகை திறந்து உள்ளே இருக்கிற ஜாமான்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, தண்ணி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுங்களாம். நாங்கள் இங்கே போய் குச்சியை தேடுறது எனக்கு தெரியலையே, இல்லாட்டி அங்கேயே எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஓகே, போகிற உள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆமாம், இது கம்பு இல்லையா, இது சாட்டை கம்பாச்சே, கம்பு எங்கே போய் தேடுறது, பிச்சு கொடுவேன் பிச்சு, போய் ஆளை கூட்டு வந்துருமோ. இல்லப்பா இல்ல கூட இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இவ்வளோ நேரம் மலையை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த சைடு இருக்குது
மலைக்கு சைடில் நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த பாதை வழியாக போனால் தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது எல்லாமே காட்டுப்பகுதிங்க, இது ஃபுல்லாமே காட்டுப்பகுதி. ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறோ இல்லை முப்பதோ ஏதோ படிக்கட்டுகள் இருக்குது. இப்போ தான் நம்ம 450 படிகள் ஏறியிருக்கோம். நோத்தலைவரே நோத்தலைவரே நோத்தலைவரே, என்ன ஜம்ப் பண்ண பார்க்குறீங்க? ஓஹோ, உங்களுக்கு எப்படி சிக்னல் கொடுத்தாரு இவங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க, அங்கே நிறையா வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை மட்டும் போகிறதுக்காண்டி குப்பை தொட்டி மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்து வந்து இங்கே நிறையா மக்கள் போகிறவங்க வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் இந்த சைடும் அந்த சைடும் போட்டுவிட்டு போயிடுறாங்க. நம்ம எவ்வளவோ வேண்டுதலுக்காண்டி சுமந்துட்டு மேலே போகிறோம், நம்ம குப்பைகளை நம்மளே வந்து சுமந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த குப்பை தொட்டி வந்துடும், அதில் போட்டு போயிடலாமே. அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த காடு. நம்மளால் முடிஞ்ச அளவு இதை நாசப்படுத்தாமல் பாதுகாப்போம். அண்ட் நாங்கள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் பாட்டிலு, அதை வந்து இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டு மேலே வந்து இந்த வலை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் இதில் போடுங்கன்னு. ஸோ நம்ம சேனலில் வந்து எப்போவுமே இந்த இயற்கை சூழ்நிலை எதையுமே பாதிக்க மாட்டோம், எங்கே சுற்றினாலும் ஈஷாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குப்பைகளை இங்கேயே பிளாஸ்டிக் குப்பைகளை குப்பை தொட்டிலே போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இங்கே அகஸ்திய சிலை ஒன்று இருக்குது. இந்த வழியாக போகிறவங்கெல்லாம் இங்கே சாமி கும்பிட்டு தான் போவாங்க. முக்கி 700வது படிக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போவே இலைக்க ஆரம்பிச்சிருச்சு, அண்டு பயங்கரமாக வேர்க்குது. வேர்க்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த இடம் நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. அதான் இப்போ தாங்க தெரியுது எதுக்கு நைட்டு வந்து ஏறுங்க மலை மேலே, அப்படி இல்லாட்டி காலங்காலத்தில் ஏறுங்கன்னு சொல்கிறாங்கன்னு. 800 படிகளை வெற்றிகரணமாக தாண்டி விட்டோம் காய்ஸ். ரொம்ப நேரமாக மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம், சரியான டயர்டுங்க. ஸோ அதோடு இங்கே நின்றுட்டோம். இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். 900 படிகள் கிட்டே போட்டிருக்காங்க. 1260 படி தானா? 3வது பாதை. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து படிகளே இல்லாத பாதை இருக்குமா, அது இன்னும் பயங்கரமாக இருக்குமா. நாங்கள் நினச்சிட்டோம் அந்த 1260 படிகளை தாண்டிட்டோம்னா கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அண்டு இங்கே நிறையா விருந்தாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கவனிச்சிட்டு தான் நம்ம மேலே ஏற முடியும். அவங்கள மட்டும் நம்ம கவனிக்காமல் போனோன்னா நம்ம பேகு எல்லாத்தையுமே டக்குன்னு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம போக வேண்டிய எப்படி தந்தரவா போடுதுவார். நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப இருக்குங்க. அங்க இருக்கு பாருங்க. படி வந்து தப்பு தப்பா போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நாங்க அப்பல இருந்து அதே கவனிச்சுட்டு வரோம். அந்த இருக்கு பாருங்க, நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. ஆமாம்மா, ஜூம் பண்ணிடுவோம். அட்டா கோயில். ஆமாம், அதில் கூட வருது இந்த பணக்காரங்க வருது. நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்க எப்படி தான் போகணும், கீழே சாப்பிட்ணும் மேலே சாப்பிட்ணும், கஷ்டப்பட்டு ஏறணும், இப்போ தான் நம்ம முன்னுக்கு வருவோம். ஈஸியாக பஸ்ஸில் இல்லை காரில் போயிட்டோன்னா நம்மளை பொறுத்தவரையா மனசில் எந்த சாமி வேணுனாலும் பக்தியோட போயிட்டு வேணுட்டு வரணும். காரில் போகிறது பஸ்ஸில் போகிறது டூ வீலரில் போகலாம் சும்மா வேலைக்கு ஆகாது. வரும்போது நீங்க போலீஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு சும்மா ஒரு ட்ரைனிங் மாதிரியா. ஸோ அவங்க இருக்கிறனாலேயே அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறனாலே கடை எல்லாத்தையும் மூடிட்டாங்க. நீங்க சப்போஸ் வரதா இருந்தால் இதெல்லாம் கவனிச்சுவாங்க. அண்ட் மெயினாக தண்ணி வந்து நிறையா வாங்கிட்டு வந்துருங்க, தண்ணி பாட்டில். 1150 படிகள் கிட்ட ஏறிட்டோம், இன்னும் ஒரு 150 படியோ என்னமோ தான், அதோட அந்த படிகள் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து படி இல்லாத ரோடு, சி படி இல்லாத பாதைகள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து பயங்கரமான காடுகள் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே மூலிகை செடிகள், நிறையா வந்து மரங்கள், நல்ல இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றே சுத்தமான காற்றாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா மூச்சை இழுத்து வாங்குங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே படியில் ஏறி வரும்போதே மூச்சு வாங்கிட்டு தான் வரோம். உண்மையிலே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்டு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படி ஏறிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஜில்லுன்னு அப்படியே மைல்டாக ஒரு காற்று அடிக்குங்க. அது ஏசி காற்றை விட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம பாண்டியன் ப்ரோ அதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. பார்க்கலையா?
கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும், பார்த்து போங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண, ஜாலியாக என்ஜாய் பண்ண, இது பண்ணுங்க. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா. வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்காத பொருள்லாம் கிடைக்கும், வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் படிகள்லாம் முடிஞ்சு கற்களால் ஆன படி மாதிரி ஒரு பகுதி வந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். ஆனால் அந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு காய்ஸ், ரொம்ப கோரமாக இருந்துச்சு, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கீழே கவனிக்காமல் காலை தூக்கி வச்சோம்னா காலில் அடிபட்டுறோம் நமக்கு, இல்லை தடுக்கி விட்டு விழுந்துருவோம். இந்த இடம் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குங்க, இங்கே பாருங்களேன். பாதை அந்த வழியாக வந்தோம் நம்ம, நம்ம அந்த வழியாக அப்படியே வந்து இப்படி வந்தோம். இது என்ன நினைக்காதீங்க, என் கையில் கம்பு எடுத்துகிட்டு வரல இல்லையா, ஸோ அதனால் நானே கம்பு மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். யாராவது வந்து நம்மக்கிட்ட பேகெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்கன்னா அவங்களை சும்மா மிரட்டுறதுக்காண்டி, அவ்வளோதான். அப்போ போகிறதே காட்டு பாதைங்க, உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா எங்கிட்ட பாருங்களேன். பாதையை தாண்டி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அடர்ந்த மரங்கள், பாம்பு புத்து அப்படி இப்படி நிறையா ஜங்கிள்ஸ் இருக்கிற இடம். நம்ம ஏற வேண்டிய மலை அங்கே இருக்குது ஐஸ், அந்த இருக்கு பாருங்க, எவ்வளோ தூரத்தை கடந்து வந்துருக்கோம் காய்ஸ். என் முகத்தை பார்த்தாலே தெரியும் நல்லா வேர்த்து ஊற்றுது. ஆனால் அதே நேரத்தில் ஜில்லுன்னு காத்திருக்கு. இது வந்து மத்தியான டைமிங்கில் இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, இன்னும் மேலே ஏறி பார்ப்போம், நல்லா இலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காய்ஸ். மேலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்களே சோடா ஜூஸ் போட்டு தராங்க, இது அவங்க போட்டது தானே, ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு தராங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து இவ்வளோ நேரம் டயர்டில் வந்ததுனால ஸோ வாங்கியிருக்கோம், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். அண்ட் இங்கே ஒரு அழகான சிவலிங்கம் இருக்குது, இதெல்லாம் ஒரு 10 அடி தூரம் நின்று தாங்க நம்ம ஐயனை வணங்கணும். இந்த மலைக்கு ஏறி வந்தீங்கன்னா நீங்களே அபிஷேக சாமான் வாங்கிட்டு வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரர் இருக்கும், அம்மா பிரம்மாம்பிக்காக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாங்க. இங்கிட்ட வந்து பாதைகள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஆனால் இது பாதை கிடையாது, இங்கிட்டு தான் பாதை இருக்குது, அந்த சைடு இருக்குது. இங்கே என்ன ஒரு விஷயம்னா மலை மேலே ஏறுற பசங்களுக்கு விட்டுருங்க, ஆனால் லேடிஸ் வந்து ஏறுறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வசதிகள் மட்டும் கிடையாது, அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமானது. இப்போ பசங்க பாய்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி சமாளிப்போன்னு, அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமே. அப்படி இருந்தும் நிறைய பேர் வர்றாங்க சாமி மேலே இருக்கிற பக்தியில், எப்படியாவது ஏறி நம்ம சிவனை பார்த்தணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்தியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. காய்ஸ் வழக்கம் போல் தான் அந்த இருக்குது பாருங்கள், 2 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மருத மரம் இருக்குது, உண்மையிலே அழகாக இருக்குது. சிவன் கோயில் எல்லா கோயிலுமே இந்த மருத மரம் இருக்குமா. இங்கே சுற்றியே எங்களை சுற்றியே ஏகப்பட்ட மூலிகை செடி மரங்கள் எல்லாமே இருக்குங்க, எல்லாமே அழகழகாக இருக்குது ஒவ்வொன்றையும். இங்கே வந்து கருவேல் மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை நான் வந்த வரைக்கும் எந்த மரமும் பார்க்கலை, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் அதை பார்த்து பார்த்து ஐயோ எவ்வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் படிகளெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஏறி வந்துட்டோம், ஆனால் வந்து ஏற ஏற பயங்கர ஆர்வமாக இருக்குங்க. கால் வலியெல்லாம் அவ்வளோவா தெரில, இலக்கி இது மூச்சு வாங்குது பயங்கரமாக, தண்ணி தாகம் எடுக்குது. பேக்ரவுண்டில் இந்த சவுண்டை மட்டும் கவனிங்களேன், நாங்கள் நின்றுடாக்கா எங்களுக்கு வேஸ்ட்டு. காய்ஸ் இங்கே வந்து கற்கள்லாம் அப்படியே சரியக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி இரும்பு இது செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், இது அங்கங்கே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ இரும்பு பாதையை நோக்கி நெருங்கி வந்துட்டோம். அங்கே பாருங்கள், இனிமேல் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே நம்ம போகலாம். ஆனால் எனக்கு என்னமோ அந்த கம்பியை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஆடுது காய்ஸ், சில இடத்துல நம்ம கம்பியோடு கீழே உருண்டு போயிட்டோம்னா. காய்ஸ் இந்த இரும்பு கம்பியில் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு கை வைங்க, சில இடங்கள் வந்து மழை பெஞ்சு துரு பிடிச்சிருக்கிறதுனால கீறு தான். இப்போ எனக்கு முன்னாடி சில ஆஃபீஸர்ஸ்லாம் மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கையில் குத்திருச்சு இரும்பு.
இந்த மாதிரி பாதைகளில் நமக்கு இது கூட கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. ஆனால் அதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சேர் மாதிரியே ஒரு மரம் இருக்குது, சேர் நினச்சிலாம் உட்காந்துடாதீங்க, அப்படியே போயிடுவீங்க உருண்டு. வித்தியாசமாக இருந்துச்சு, அதான் கேப்சர் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து செம்ம வியூங்க. என்னங்க வியூ பாயிண்ட் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த ஒரு தடவை இந்த மலையில் ஏறி பாருங்கள். உண்மையிலே கஷ்டப்பட்டு வந்து மேலே ஏறி வந்து நின்று நம்ம இங்கே பார்க்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தான். விட்டோம்னா அப்படியே உருண்டுக்கிட்டே போக வேண்டிதான். அண்ட் வந்து இந்த இடம் அவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது. பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் காட்டுவாங்கல்ல, பிரபாஸ் வந்து அடியே மலை மேலாம் தாவி தாவி போவார். எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கோ அதை விட சூப்பராக இருக்குது இங்கே நேரில் பார்க்கும்போது. என்ன தமிழ்னா மட்டும்தாங்க இல்லை, நமக்கு முன்னாடி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் 2 கிலோமீட்டர் மேலே போய் பார்ப்போம். காய்ஸ், இந்த பாதைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறணும் போல். ஏன்னா இங்கே தடுப்பு சுவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தடுக்க விட்டு விழுந்தோம், அவ்வளோதான். ஃபுட்பால் மாதிரி அப்படியே ஒவ்வொரு பாறையிலையும் தாவி தாவி கீழே. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மலையில் பர்வத மலையில் ஏறுறதா இருந்தால் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துருங்க. அண்டு வந்து ஜூஸ் பாட்டில், சோடா எதுவாக இருந்தாலும் வாங்கி வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. அதிகமாக வாங்கி சுமையை ரொம்ப அதிகமாக்கிக்க வேணாம். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, இந்த அளவு போதும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தரனால எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நேரங்க சிவன் நம்மளை நல்லா சோதிக்கிறாரு. நீ இதெல்லாம் தாண்டி மேலே வாடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்ல ட்ரெக்கிங்க இது. ஆனால் நான் ட்ரெக்கிங்க்கு வர மாதிரியே வரல, நான் ஏதோ சும்மா அங்கே பாருங்க. அங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கீழே போயிட்டுருக்கீங்களோ, மேலே வரீங்களா? அப்போ எங்களோட ஜாயின் ஆகிங்க. ஹாய், அங்கே ரெண்டு புது நண்பர்கள், அதுவும் ஜஸ்ட் இந்த இப்போ தான் கிடச்சிருக்காங்க. வாங்க வாங்க நண்பர்களே. நம்ம கூட வந்த ப்ரோ முன்னாடி போயிட்டாரு. இந்த வந்துட்டார் வந்துட்டார் நல்ல வேலை. இதுதான் அந்த மலையா? இதுக்கு அந்த ஆண்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ தெரியல, கோவில் எதுவும் தெரியல, மரத்து இருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் கிராஸாக போனோம்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாதை வந்து இறங்குறதாங்கதுங்க. இங்கனுக்குள்ள படி மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கேருந்து ஈஸியாக இறங்குற பாதை, அது வந்து ஏறுற பாதை. அந்த வழியாக நம்ம இப்போ ஏறுற பாதையில் தான் போக போகிறோம். காய்ஸ், நம்ம இந்த மலையில் ஏற போகிறோம். மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருக்குங்க, எவ்வளோ கருப்பாக இருக்குது, லைட்டு சரியாக இல்லை. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் மேலே ஏறல, ஆனால் நம்ம வந்த பாதை வந்து எனக்கு தனியாக தெரியுது. அங்கே ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோடு தாங்க நம்ம வந்த பாதை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதுதான் முக்கியமான வழி, முக்கியமான வழியிலும் ஆபத்தான வழி. கூட்டிட்டு வந்திருக்கோம்னா மாதிரி, அதான் அவர் ஷூ போட்டிருப்பாரு, நாங்கள் ஷூ போடல. அதான் ரொம்ப கடினமான மேடுகள், ரொம்ப 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 ரிஸ்கான மேடு. பார்த்துருங்க லாம் சிவன் முடியல தலைவர். இதுக்கு மேலதான் இரும்பு கம்பிகளை பிடிச்சி ஏற மாதிரி இருக்கு. காய்ஸ், இங்கே பாருங்க அவர் எப்படி பிடிச்சி ஏறாருன்னு. இந்த கம்பிகளை பிடிச்சி செங்குத்தாக ஏறணும் மேலே. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக ஏறணுங்க. யாராவது ஒரு ஆள் தடுக்கி விட்டாங்கன்னா கீழே இருக்க கீழே பின்னாடி வர்றவங்க மேலே விழுவாங்க. இந்த பாதைகள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. செங்குத்தாக ஏற போகிறோம். இங்கே நிறைய பேர் நமக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க.
நமக்கு மேலே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, அண்ட் லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் ஏறி போயிட்டுருக்காங்க. நம்ம ப்ரோ அங்கே நின்றுகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வியூவை வந்து உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காமிச்சிட்ருக்கேன் காய்ஸ், அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நல்லபடியாக மேலே ஏறணும்னு நீங்கள் வேண்டிக்குங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுள்கிட்ட நான் நல்லபடியாக மேலே ஏறணும்னு வேண்டிக்குங்க. அண்ட் இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்க காய்ஸ், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணுறேன், மேலே வந்து நாட் ரெக்கார்டடுன்னு வந்துடக்கூடாது. திரும்பி பார்த்தோம், அம்மா அடியோ கஷ்டங்க. ஓம் நம சிவாய. பாடி இந்த வியூ தாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம். இது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கு. காய்ஸ் இப்போ நம்ம இங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கோம், நிறைய நண்பர்கள் வந்து மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. இதில் ஏறி வரணும்னா உண்மையிலே வந்து ஒரு மனசில் ஒரு பக்தியும் தைரியமும் இருக்கணுங்க. எப்படி இருக்கு பாருங்க, இங்கேருந்து விழுந்தோம் அவ்வளோதான். அப்படியே சில்லு சில்லாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 1 நிமிஷமாவது அப்படியே ஏறலையே போய்கிட்டு இருப்போம் கீழே. நம்ம வந்த பாதை அந்த இருக்கு பாருங்க, சின்னோண்டு ஒரு கோடு மாதிரி இருக்கா, அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். இயற்கையை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் உச்சிக்கு எப்படியாவது போயிடணும். ஸோ போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தான் பியார் கில்ஸ், பிரிட்டிஷ் இராணுவப்படையில் பணியாற்றியுள்ளேன். இப்பொழுது உங்களுக்கு செங்குத்தான மலை மேடுகளில் நான் ஏறி காமிக்கப் போகிறேன். நம்ம செங்குத்தான மலை மேடுகள்லேயும் ரொம்ப உயரமான மலைகள்லையும் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. வந்துட்டோங்க, உண்மையிலே வந்துட்டோம் காய்ஸ். அங்கே பாருங்கள், உண்மையிலே நம்ம முன்னாடி எவ்வளோ தூரம் நம்ம தாண்டி வந்திருக்கோம் தெரியுமா? இங்கே பாருங்கள் இப்படி ஆடுது. இதை நம்பிட்டுலாம் நம்ம இந்த ஓரத்தில் நிற்க முடியாது. அண்ட் மெயினாக இவரை நம்ப முடியாது. இவர் என்ன நேரத்தில் நான் தலையில் ஏதோ பிஸ்கெட் பாக்கெட்டை மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. காய்ஸ் இங்கே ஒரு சின்ன மடம் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். அதனால் நாங்கள் இந்த வழியாக வந்திருக்கோம். இதுதான் கரெக்டான பாதையால் அந்த பக்கம் போகணுமான்னு தெரில. ஆனால் நம்ம கோயில் தேடி வந்த கோயில் அங்கே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம அந்த தண்டவாள பாதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம மலையுடைய உச்சியில் இருக்கோம். இன்னமும் வந்து மேலே போகணும். அப்படா வந்துட்டோம்டா வந்துட்டோம்னு நம்ம நினச்சோம்னா இன்னமும் போகணும். ஆனால் இன்னொன்று, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை கீழே வரும்போதே நிறைய சித்தர்கள் நிறைய பேர் இங்கே மலை ஏறுறவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே கடை வச்சுருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மலை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. அதாவது ரொம்ப தூரம் தான், ஆனால் அந்த தூரம் வந்து ஏறும்போது உங்களுக்கு அட்வென்ச்சராக இருக்கிறதுனால அந்த சிலு சிலுன்னு காற்றடிக்கிறது அதனால சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே நல்லாயிருக்கு, சேஃபாக தான். கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் சேஃபாக நம்ம போனோம், மற்றபடி உண்மையிலே நல்ல ஒரு இடங்க இந்த இடம். ஏதோ குகை மாதிரி போகுது, என்ன பாதுன்னு தெரிலங்க. இது பாம்பு கம்பு இருக்க போகுது ப்ரோ, உள்ளே என்ன இருக்குது? ஓம்மாடியோ என்னங்க அது? காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், உள்ள இந்த மலைக்குள்ளேயே நிறைய ரகசியங்கள் இருக்கு போலங்க. காய்ஸ் போய்கிட்டே இருக்கு காய்ஸ் படிப்படியா. எந்த இடம் தெரில, ஆனால் வந்து ஒரு படி மாதிரி கட்டி உள்ள ஆழமாக இருக்கு. அண்ட் இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க பண்ண வேலையை ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவரை போட்டு வச்சிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, மலைக்கு நடுவில், மலைக்கு அடியில் உள்ளே இருக்கோம். ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய பேர் இந்த சைடு வராமல் அப்படியே போயிடுறாங்க. நாங்கள் சும்மா இந்த வழியாக வந்தோம். ஆனால் இந்த மலை எவ்வளோ பெரிய மலைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடியில் இன்னும் போய்கிட்டே இருக்குங்க காய்ஸ். 2 கிலோமீட்டர் அதெல்லாம் எப்போ தாண்டி வந்துட்டோம். 200 படிக்கட்டு இதெல்லாம் மனசை தேத்தி விட்டுருந்தான் நண்பர்களே. இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஓகே ஓகே பார்த்துறேங்க. இன்னும் இந்த அங்கனுக்குள்ளே தான் கோயில், அதான் கோயில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் போகணுமா என்னன்னு தெரில. அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் வந்து ரொம்ப நேரமாக இருக்குது.
பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நானும் ஏறிக்கிட்டே இருக்கேன் பட் ரீச் பண்ண முடியல. அண்ட் இங்கேயும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்காங்க, நம்ம சேனலுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வரணுங்கிறதுக்காண்டி. இருங்க, நான் ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக நம்ம போன பிறகு ஏதாவது ஒரு குரங்கு வந்து அதை தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டு போனாலும் போயிருங்க. இங்கேருந்து பார்த்தா பக்கத்தில் உள்ள பெரிய பெரிய மலைகள்லாம் அப்படி சின்ன சின்னதாக தெரியுதுங்க. அண்டு வந்து ஒரு அமைதி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்த நம்ம இப்போ வந்த பாதையை நான் உங்களுக்கு ஒரு சின்ன மேப் மாதிரி காட்டுறேன். இங்கே ஒரு பாதை தெரியுது பாருங்க, இந்த ரோடு, இந்த ரோடு வழியாக இந்த பாதை வழியாக வந்து இந்த மலை மேலே அப்படியே ஏறி இப்படியே வந்து இங்கிட்டு ஏறி இந்த இடத்துல சைடில் ஒரு ரெண்டு மூணு பசங்க வருவாங்க. இந்த எனக்குள்ள அந்த குட்டி பசங்க மாதிரி இருப்பாங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பசங்க வழியாக வந்து அப்படியே வந்து இப்படி வழியாக வந்திருக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே கோயிலில் ஏற போகிறோம், அந்த மேலே ஏற போகிறோம். நம்ம படிகள் கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது, ஆனாலும் ஈஸியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது ஏறுறதுக்கு. ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம் காய்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசர் காலத்தில் ராணி வந்து மேலே சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காண்டி வருவாங்களாம். அப்போ வரும்போது ராணி காண்டி கட்டின நீச்சல் குளம்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஆளுங்க பாருங்க காய்ஸ், நல்லா பிளாஸ்டிக் கவராக போட்டு நார் அடிச்சிட்டாங்க. ஸோ இதில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மலையில் வர்ற தண்ணி எல்லாமே இங்கே தாங்க வந்து சேரும் காய்ஸ். இங்கே பாருங்கள், விழுந்தோம் காலி நம்ம. நண்பர்களே, நான் உங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்து காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் இன்னும் முன்னாடி போக விரும்பலை. மேலே ஏறிடுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடம் வந்து பாப்பா சருகன பாதை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரில, அது இன்னும் டீட்டெயிலாக நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த பாதையில் வந்து ஒரு தடவை யாரோ வரும்போது தடிக்க விட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா, ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்தனாலேயே எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த இடத்த ஃபுல்லாக இப்போ நல்லா சீரமைச்சு பாதை மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நடந்து போகிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு காற்று அடிக்குது பாருங்கள், ஜில்லுன்னு சூப்பருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படி வந்து ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குங்க. உண்மையில் இந்த பாதை மட்டும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. இல்லை வீடியோ எடுக்கிறேன் நான் இல்லாமல் இருந்தால் சரி தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு வந்து எனக்கே தெரியல எப்போ நான் மூச்சு வாங்க ஆரம்பிச்சேன்னு. நல்லா தான் ஆர்வமாக இருக்குங்க மலை மேலே ஏறும்போது, ஆனால் எப்போ நம்ம உடம்பு டயர்ட் ஆகுது, எப்போ மூச்சு வாங்க ஆரம்பிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் பாதையை, இந்த இடம் மாதிரி தான் முத முதல்ல மலையில் ஏறும்போது இந்த மலை எப்படி இருந்திருக்கும், அது எவ்வளோ அழகாக படிகள்லாம் போட்டு இந்த மாதிரி படிக்கட்டுகள்லாம் போட்டு நமக்கு ஏறுறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் வந்து நம்ம அங்கே வாங்கினோம், உண்மையிலேயே வந்து ஒருத்துங்க நம்ம இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு வரும்போது இங்கே வந்து லோக்கலில் இவங்களே செஞ்ச ஜூஸ் இது. ஆனால் வந்து நமக்கு இந்த மலை மேலே ஏறும்போது அவ்வளோ துணையாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம், வந்த பிறகு தான் அதோட அருமை தெரியுது, இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. காய்ஸ், இந்த பில்டிங்கை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் காய்ஸ், எப்போ தானே அந்த பில்டிங் நம்ம பக்கத்தில் வரும்னு. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க, ஏ கோயிலுக்கே வந்துட்டோங்க, அங்கே பாருங்க. அண்ட் ஃபைனலி காய்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் அண்ட் சாதிச்சிட்டோம். பர்வதமலையோடைய உச்சியில் நம்ம இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கடை தான், நான் சொன்னேன் இல்லையா அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நேரம்ங்க, கீழேயே பூ மாலைலாம் நிறையா வாங்கியிருந்துருக்கலாம், எதுவுமே வாங்கலை, நம்ம மேலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காய்ஸ், ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இத்தனை படிகளை தாண்டி வந்து கடைசியில் நம்ம ஆர்ச்சிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இந்த இடத்துல வந்து சிவன் வந்து கைலாயத்துலேருந்து வரும்போது மொதல் பாதத்தை இங்கே தான் வச்சாராம், அதுக்கப்புறம் தான் வந்து திருவண்ணாமலையில் வச்சாராம். ஸோ வந்து இந்த இடம் அவ்வளோ சிறப்பான இடம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் அங்கே வாழைத்தனத்தை, நாங்கள் இங்கே நடக்கிறதுக்கே பயந்துக்கிட்டு இருக்கோம், இவங்க நுனியில் நின்று குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க என்ன ஒரு வியூ மாடியோ ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான வியூவாக இருக்குது இங்கேருந்து பார்க்கல. உண்மையிலே நான் உச்சியில் மலையில் இருக்கேங்க, அப்படியே ஒரு எடுத்து பயங்கரமான உயரத்தில் இருக்கேங்க. எனக்கு கீழே எவ்வளோ சிட்டி, எவ்வளோ வீடு, எவ்வளோ குளங்கள், ஏரி, பஸ்ஸு, காருன்னு ஏகப்பட்டது எனக்கு கீழே, எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது காய்ஸ். காய்ஸ் வியூஸை பாருங்க காய்ஸ், எப்படி இருக்குன்னு, ரொம்பவே அற்புதமாக இருக்கு. சப்ஸ்கிரைப் டு IMAX மீடியா.
நான் கோயிலையே ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே போனேன். உள்ளே போனோடனே அப்படி ஒரு அமைதி. அண்ட் இங்கே கரண்ட் வசதி இல்லை, அதனால் சோலார் சிஸ்டம் இருந்துச்சு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் வச்சுருந்தாங்க. என்னன்னு நம்ம வரோம்ல, வரும்போது கீழே இருந்து வர்ற ஸ்நாக்ஸ் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையும் இங்க போட்டு இந்த இடத்தையும் நாசப்படுத்திடுறோம். அங்க பாருங்க அவளையோ, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கயிறை கட்டிக்கிட்டு அங்க போய் அந்த நுனிக்கிட்ட நின்று க்ளீன் பண்ணிகிட்ருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தால் நம்ம என்ன ஆகும்னு. பட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கீழே தள்ளிகிட்ருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக்கை பற்றி உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து விழுந்துச்சுனாலும் அதை வந்து பிளாஸ்டிக் முழுமையாக அழியிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் இவ்வளோ உயரத்துக்கு வர்றவங்க அங்கங்கே நம்ம வரும்போதே பிளாஸ்டிக் குப்பைகளுக்கெல்லாம் குப்பைத்தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுலேயே வந்து அந்த குப்பைத்தொட்டியில் போட்டுருங்க பிளாஸ்டிக்கை, அவங்க கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சளவு பிளாஸ்டிக்கை மேலேயே கொண்டு வராதிங்க. கைஸ் எங்கே போனாலும் இந்த சமிட்டட்ஸ் தொல்லை தாங்க முடியல கைஸ். கோவில் கோவிலாக சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற மல்லிகா அர்ஜுனருக்கு நம்மளையே நம்ம கொண்டு போகிற பொருளை கருவறை வரைக்கும் உள்ளே போயிட்டு நம்மளே பூஜை பண்ணலாம். அது பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே வந்து அனுமதிப்பாங்க, யாருக்கும் இங்கே தடை கிடையாது. ஒருத்தவங்க கும்பிட்டுட்டு இருக்கல இன்னொருத்தவங்க வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க, இவங்க கும்பிட்டு முடிச்சு போன பிறகு அவங்க வந்து கும்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் உள்ளே போய் நாங்களே வந்து நாங்கள் கொண்டு வந்த ஜாமானெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் தடைகள் எதுவும் கிடையாது, வருடம் முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். நம்ம இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சிவன் நினச்சா தான் இந்த கோயிலுக்கு நம்ம வர முடியுமா. அண்ட் இங்கே சுட்டித்தனம் பண்ணுற இந்த குரங்குகளையே நீங்கள் ரொம்ப நேரம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. நாங்கள்லாம் யார், குரங்கிட்டே இருந்து பிடிங்கி சாப்பிடுவோம்ல. தாராளமாக எடுக்கிறேன்னு ஒன்று சொல்றீங்களா, ஐமேக்ஸ் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ஐமேக்ஸ் மீடியா சேனல். நான் ஜூம் போவாதீங்க, என்ன ஜூம் போங்க, நான் தான் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுப்பேன். கேளு, நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட் வா, ஐமேக்ஸ் வா, ஐமேக்ஸ் மீடியாவே, ஐமேக்ஸ் மீடியா கட்டில வந்து ஐமேக்ஸ் மீடியா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம தாங்க ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபி, அவங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து கொடுத்துட்டோம். நம்மளை சுற்றி ஃபுல்லாமே மூலிகை காடுகள்ங்க. இது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த காடுகள் ஃபுல்லாமே பயங்கர மூலிகை செடியும் மூலிகை மரங்களும் நிறையா இருக்கு. நண்பர்களே, இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, சாமி கும்பிட்டாச்சு, ஆமாம் வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அன்னதானம் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐமேக்ஸ் மீடியா இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணிடுற விடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோயில்களும் தெரிஞ்சாலே போதுங்க, நமக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சிடுவாங்க. ஆமாம், புதுசரியாக ஆயிடலாம், அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து பர்வதமலையோடைய உச்சியில் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் இந்த கோயிலே கவர் பண்ணிட்டேன். அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கீழே இருந்து இங்கே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல இருந்து இப்படி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. அண்ட் உள்ளே எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உள்ளே வந்து இங்கே வந்து சோலார் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க அந்த சைடு, அது மூலியமாக தான் வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அண்டு வந்து தண்ணி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கீழேருந்து வரும்போதே தண்ணி ஜூஸ் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க, முடிஞ்சால் குளுக்கோஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருங்க. ரொம்ப வெயிட் கொண்டு வந்துடாதீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப வெயிட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் ஏற முடியாது மலை மேலே, அது வந்து அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாயிரும். அண்ட் நிறைய பாதைகள்லாம் கடந்து வரணும், நீங்கள் தண்டவாள பாதை இருக்கும், அப்புறம் கல் ஒரு மாதிரி கோரமான கற்கள்லாம் இருக்கும், அப்புறம் பாதையே இல்லாமல் மணல் திட்டு மாதிரி அந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கும். ஆனால் எல்லா இடத்தையும் நீங்கள் கடந்து வந்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது எப்படியோ நீங்கள் இந்த மலையில் ஏறி முடித்து உச்சியில் நிற்கும்போது ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு வெறி இருக்கும்.
ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உருவாகும். அதுக்காகவே இந்த மலைக்கு நீங்க வரலாம். பர்வத மலைனா மலைகளுக்கெல்லாம் பெரிய மலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது மலைகளுக்கெல்லாம் அரசன். அப்பேற்பட்ட மலையோட உச்சியில தாங்க நீங்க நின்று இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்தாலே நீங்களும் வந்த மாதிரி தானே. ஸோ அதான் அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கணும் காய்ஸ். கீழே இறங்கும் போது இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இறங்கணும். ஏன்னா நம்ம மேலே ஏறும்போது கூட திரும்பி பார்க்க மாட்டோம், ஆனால் கீழே இறங்கும்போது கண்டிப்பாக கீழே பார்த்தே ஆகணும். அதனால ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் என் கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் அதை உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. திருட்டு மாங்காய் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி சுவைச்சு பார்க்க போகிறோம். ஸோ மலை மேலே ஏறிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏய் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஏய் இந்த இருக்குது, இங்கே வருங்க. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கு, எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது கைஸ். இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு. அறிஞ்சிருவோமா? மலை மேலே ஏறிட்டு வந்ததுக்கு நமக்கு இந்த ஒரு பழம் கிடச்சிருக்கு. கிடைக்கல, நம்மளே எடுத்துக்கிட்டோம். யார் விட்டு தோட்டம் தெரில, சீக்கிரமே இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதான். இங்கே குட்டி குட்டியெலாம் நிறையா பழுத்துருக்கு. இங்கே பாருங்க, சின்னோன்லாம் நிறையா பழுத்துருக்குங்க. இங்கே பாருங்க பழுத்துருக்கு. அது என்ன ரகம் தெரில, ஒரு மாதிரி பழுத்துருக்கு. நமக்கு தேவை ஒரு பழம், அந்த ஒரு பழத்தை நம்ம பறிச்சாச்சு. எங்களை பார்த்து நீங்களும் திருடக்கூடாது. நாங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு தொட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மாங்காவை கடையில் வாங்கி சாப்பிடுங்க, அப்படி இல்லாட்டி உங்கள் தோட்டத்துலேருந்து நீங்கள் பறிச்சு சாப்பிடுங்க. ஃபைனலாக வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மலை இருக்கு இல்லையா, உங்களுக்கு வீடியோவில் எப்படி கரெக்டாக காமிக்கிறேன்னு தெரியல, கரெக்டாக கை வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மலைக்கு போயிட்டு நம்ம வந்திருக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கடைசியாக அந்த மலை மேலே உச்சியில் நீங்கள் ஏறும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஓகே கைஸ், ஃபைனலாக அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோலூர் வியூ பாயிண்ட் அண்டு ஊட்டியை சுற்றி சில இடங்கள்லாம் வீடியோ எடுத்தோம். எங்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது, ஊட்டியை சுற்றி விளாக் பண்ண நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீடியோவாக வரப்போகுது. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கி வச்சுங்க. சீக்கிரமே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.